ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி வந்து தினமலரில் நமக்கு ரேஷன் கடையை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி வந்து வேலை செய்கிறவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறத பற்றி இந்த மாதிரி வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாம் சொல்கிறீங்க, நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் மெயிலில் ஒரு அப்டேட் மாதிரி நமக்கு மெயிலில் ஒரு விஷயம் வந்திருக்கு, அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அனுப்புனர் திருப்பி குழந்தைவேலு, துணைப்பதிவாளர் சிவகங்கை, பெறுநர் குணசீலன், பரிநகர் காரைக்குடி. இந்த மாதிரி வந்து ஒரு மனு, இந்த மாதிரி ஒரு மனு வந்துட்டு இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னு வைங்க, அது வந்து அது பதில் மனு அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி தான் இது வந்துட்டு போட்டிருக்காங்க. பொருள் ஆன்லைன் மனு, நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுநர் நேர்முகத் தேர்வின் முடிவினை வெளியிட கோரி வரப்பெற்ற மனு தொடர்பாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்வை திரு குணசீலன் காரைக்குடி என்பவரது மனு என்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு 4/23/2023 டேட் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வந்து அந்த மனு பார்வையின் வழி பெறப்பட்ட மனுவிற்கு கீழ்கண்ட விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அந்த மனுவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்கள்ல, இப்போ ஒரு நம்ம இது பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்களா, ஒரு மெயில் பண்ணால், ஒரு எஸ்எம்எஸ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்களா, அது மாதிரி. மேற்படி மனுவில் திரு குணசீலன் என்பவரால் நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுநர் நேர்முகத் தேர்வின் முடிவினை வெளியிட கோரப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்பட்டு வரும் நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுநர் காலிப்பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் நிரப்பிட தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. 12வது வகுப்பு மதிப்பெண், நேர்முகத் தேர்வின் மதிப்பெண்கள் மற்றும் இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் தேர்வின் முடிவு வெளியிட பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டை பற்றி அவங்க கேட்டதுக்கு, இவங்க காமனாக 12th முடித்தவங்க, இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு, 12th எடுத்த மார்க்கு, அப்புறம் ரிசர்வேஷன் இட ஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராசஸிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ரிசல்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது, ஆனால் பப்ளிஷ் பண்ணலை. நாகர்கோவிலில் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்துட்டு. சேலமில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ரிசல்ட்டை பற்றி. கொஞ்சமாவது மற்ற டிஸ்ட்ரிக் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பாசிட்டிவாக, ஆனால் ரிசல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் ரெடி ஆகிடுச்சு. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸிங், இந்த வேலை நடக்குது, இது எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பதவி உயர்வு, அந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பேப்பரில் போட்டுட்டு போடுவாங்களா, நியூஸில் போட்டுட்டு போடுவாங்களா, ஒரு டேட்டை சொல்லிவிட்டு அன்றைக்கி விடுவாங்களா அப்படின்னாலாம் கிடையாது. அப்படி போட்டு போடணுங்கிற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. விடுவாங்க, கண்டிப்பாக எப்போ வேணாலும் விடுவாங்க, தயாராக இருங்க. அதை மட்டும் நான் சொல்கிறேன், நானே தான் சொன்னேன் மே மாதம் முடிகிறதுக்குள்ளே வந்துடும் சொன்னேன், ரெடியாக இருக்குன்னு சொன்னேன், ரெடியாக தான் இருக்குது. அவங்க விட மாட்டாங்களே, இழுத்துட்டு போகிறாங்களே, கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ விட வேண்டிய இடத்துல இருந்து இப்போ போராட்டம் அந்த மாதிரிலாம் அது இதுன்னு அடுத்தடுத்து போனாலும் இவங்க அந்த விடாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும், அது என்னான்னு மட்டும் நமக்கு வந்து தெரியல. அந்த ஒரு விட்டுட்டால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு அது புரியல. ஸோ விட மாட்டாங்க. ஸோ ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு பேப்பரில் வந்துருச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ நம்ம இன்னொரு நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்டில் இந்த மாதிரி, ப்ரோ 6 மாதம் ஆகிடுச்சுன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது வேலிடிட்டி இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி, அப்படியே வச்சுப்போம். சரி, இப்போ ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வேலிடிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப இப்போ நம்ம ஏற்கனவே டிசம்பர் மாதம் இந்த மாதிரி வந்துட்டு கால் ஃபர் வந்து அட்டன் பண்ணி இன்டர்வியூ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளை பண்ணி இன்டர்வியூ போய் அங்கே வந்து உட்கார வச்சு ஸ்கெடியூல் போட்டு உட்கார வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எவ்வளோ. இப்போ சேலம்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் கணக்காக 15 நாள் நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பேக்கருக்கு காலைல 8:30 பேட்ச்சு, சேல்ஸ்மேனுக்கு டெய்லியும் மதியானம் 12:30 பேட்ச்சு, மாநாடு மாதிரி கூட்டம். டெய்லியும் மதியம் 12:30 போனீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அப்படி ஒரு கூட்டம், அது ஃபுல்லாக உட்கார வச்சு பேட்ச் வாரியாக பிரித்து ஒவ்வொருத்தராக அப்படியே உள்ளே போய், சேலமில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ஒவ்வொருத்தராக உள்ளே போய் ஃபுல்லாக உட்கார வச்சு அவங்க இந்த மாதிரி வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி இதை கொண்டாடல அதை கொண்டாடல நிறைய பேர் அனுப்பி அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வந்து இன்டர்வியூ போய் அங்கே 3-3 பேர் உட்காந்து அட்டன் பண்ணி நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு 12:30 போய் 4:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் திரும்ப இவங்க முதல்லேருந்து பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க நிறைய பேர், அப்படி சொல்கிறீங்களே அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு இது பண்ணுறதுக்கே ரிசல்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்லை, கரெக்டாக பண்ணதுக்கே ரிசல்ட் விடலையா, இவங்க திரும்ப எல்லா செலவும் பண்ணி எல்லோரும் வேலையும் எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணிட்டுருப்பாங்களாம், அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. ரிசல்ட் கண்டிப்பாக விடுவாங்க, கேன்சல்லாம் ஆகாது, திரும்பலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ எப்போ விட போகிறாங்கன்ற அந்த டேட்டை அவங்க சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ நமக்கு பிரச்சனையே. கண்டிப்பாக விட்டுருவாங்க, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நான் மட்டும் சொல்லலை, கமெண்டில் நீங்களும் தான் சொல்கிறீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிசல்ட்டு ரெடியாக இருக்குது, அப்லோட் பண்ணி ரெடியாக இருக்குது, அதை வந்து பப்ளிஷ் மட்டும்தான் பண்ணாமல் இருக்காங்க.
அது அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைங்கிறது நமக்கு தெரில. பார்க்கலாம், நீங்கள் வேணால் அதை கண்டுபிடிங்க, ஏன் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. 5 மாதம் ஆகிப்போச்சு இல்லை, நம்ம வந்து ட்விட்டரில் ட்விட் பண்ண முடியும், இதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம 99.99% வந்துட்டு நம்ம வந்து வெறுத்துட்டோம், நெகட்டிவ் ஆகிட்டோம். என்னது இந்த ரிசல்ட்டே வந்தாலும் வேணாம், இந்த வேலையே வேணாம், நம்பிக்கையே போச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. 99.99% வந்து இப்போ முக்கால்வாசி பேருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. உண்மைதான், நான் குறை சொல்ல, ஆனால் அந்த 1% விட்டுறாதீங்க, இழுத்து பிடிச்சி வைங்க, வந்துடும் ரிசல்ட் வர வரைக்கும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை நான் கொடுக்குறேன், வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான டேட் தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே டேட் மட்டும் தெரியாமல் இருக்குது, வந்துடும். தினமலர் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு நியூஸ் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ரிசல்ட் வந்துடும், திடீர்னு வந்துடும்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூஸ் வந்து ரிசல்ட் திடீர்னு எப்போ வேணால் விட்டுடுவாங்க, காத்திருந்து பாருங்கள். அது மட்டும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அஃபீஷியல் வேறு ஏதாவது தெரிஞ்சால் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். ஒவ்வொரு ஊரில் நடக்கிறதையும் நீங்கள் என்னன்றதை மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.